தொல்லைக்காளாகும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் எம் எல் ரவி தலைமையில் நடைபெற்றது. அப்போது கண்டன கோஷங்கள் எழுப்பிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி NCC முகாம் நடத்துவதாக முகாமில் வைத்து சிவராமன் என்பவரால் பாலியல் வன்கொடுமைக்காளான நிலையில், மேலும் இவர் பல பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லையும் கொடுத்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் LCC அமைப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்த முகாமும் நடத்தவில்லை என்று அறிக்கை அளித்துள்ளது. இதுவரை 11 பேர் இந்த நிகழ்வின் காரணமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கல்வித்துறையைச் சேர்ந்த 52 அதிகாரிகளை இடமாற்றமும் செய்துள்ளனர். தமிழ்நாடு அரசு K. புவனேஸ்வரி IPS தலைமையில் தனிப்பிரிவு அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதை வரவேற்கத்தக்கது. மேலும் தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து காவல்துறை நேர்மையுடன் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற பள்ளிகளை தனியாரிடமிருந்து அரசு ஏற்று நடத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது இன்னைக்கு கல்கத்தா ஆகட்டும் அல்லது தமிழ்நாட்டில் ஆகட்டும், எங்கேயும் பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்று வருகிறது. சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் நடந்தது மிகவும் வேதனைக்குரியது. இன்னைக்கு பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை படிக்க வேண்டும் என்று அனுப்புகின்ற ஒரு சூழல் வளர்க்க வேண்டிய நிலையில் அரசு இருக்கும்போது, அரசு அதற்கான செயல்படும்போது இன்று நடைபெற்றுகின்ற இந்த நிகழ்வு மிகவும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு தீர்வாக தான் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஏற்கனவே ஸ்ரீமதி வழக்கு நடந்தபோது, ஸ்ரீமதியினுடைய பெண் மர்மமான முறையில் இறந்தபோது அந்த பள்ளிக்கூடத்தை, சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வழக்கு தொடுத்தது. ஆனால் வழக்கு அது நீர்த்து போக செய்தது, பொதுநல வழக்காக போட முடியாது என்று நீர்த்து போய்விட்டது. ஆனால் இப்பொழுது நடந்துள்ளது அதே போன்ற நிகழ்வு தான் நடந்துள்ளது. மீண்டும் அரசுக்கு அதே கோரிக்கை வைத்து தான் மனு அனுப்பியுள்ளோம். இந்த மனுவில் கோரப்பட்டது அந்த பர்கூரிலே உள்ள தனியார் பள்ளியை அரசுடைமையாக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு கல்வித்துறை வந்து ஒரு மிக கல்வி வியாபாரம் ஆகிவிட்டது. தனியார் பள்ளிகள் LKG கூட 1.5 லட்சம் ரூபாய் கட்டணம் வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தனியார் பள்ளிகள் அவர்கள் பிள்ளைகளை அவர்கள் காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அதை தவறுபவர்கள் மீது நிச்சயம் அந்த பள்ளிக்கூடத்தை அரசுடைமை ஆக்கி தண்டனை கொடுத்தால் இப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடக்காது. நம் பெற்றோர்களை, நம் மக்களை காப்பாற்ற முடியும், பெண் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க முடியும் என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசுக்கு மீண்டும் இதன் வாயிலாகவும் கோரிக்கை வைத்துள்ளோம். இதுதான் எங்களுடைய தீர்வு. இந்த தீர்வை நிறைவேற்றி எங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மனுவின் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமூக நலத்துறை செயலாளரை அதற்கான ஒரு குழுவாக அமைத்துள்ளது இந்த அரசாங்கம். அதற்கு உடனடியாக அந்த அம்மையார் அவர்கள் அதற்கான தீர்வை வெளிப்படுத்துவார்கள் என்று நம்புகிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் ஆர். சேர்மா சிவராஜ், முதன்மை